அதற்கடுத்தது 76வது பாசுரம். இதோடைய முன்னுரை முதலில் பார்க்கலாம். எல்லி பகல் நடந்த என்று தொடங்கக்கூடிய பாசுரம், எல்லியும் காளையும் என்கிற பதிகம், அந்த பதிகத்தின் அர்த்தம் இந்த பாசுரத்தில் காட்டப்படுகிறது. எம்பெருமான் ஆழ்வாருடைய இந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று அருகிலே வந்து இருக்கிறான். வந்து தன்னுடனே ஆழ்வாருடன் கலந்தபடியை ஆழ்வார் இந்த பதிகத்திலே அனுபவித்து அருளி செய்கிறார். அந்த பதிகத்தின் சுருக்கத்தை இங்கே மாமனிகள் எடுத்து காட்டுகிறார். இது எப்படி என்றால், இவருடைய பெரிய விடாய், அதாவது ஆழ்வாருடைய பெரும் துன்பமானது கெடும்படி எம்பெருமான் இவரோட வந்து கலந்து சம்சிலேஷிப்பதற்காக, இவனுடன் கூடியிருப்பதற்காக, ஆழ்வாருடன் கூடியிருப்பதற்காக மிக அருகிலே திருக்கடித்தானம் என்கிறது விதேசத்திலே எம்பெருமான் வந்திருந்து ஆழ்வாரிடத்திலே தனக்கு மிகுந்த அன்பு என்ற விஷயத்தை ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டிக் கொடுக்கிறான். அதை ஆழ்வார் அனுசந்திக்கிறார், மிகவும் ஆனந்தப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆனந்தத்துடன் பாடக்கூடிய பாசுரங்களாக இந்த எல்லியும் காளையும் என்கிற பதிகம் அமைந்திருக்கிறது. அதனுடைய சுருக்கமாக இந்த எல்லி பகல் என்று தொடங்கி மாமனிகள் இங்கே காட்டுகிறார். இந்த பதிகத்துல ரொம்ப ஒரு விசேஷம் உண்டு. எம்பெருமான் இந்த திருக்கடித்தானத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அந்த திருக்கடித்தானத்தை வேறிடத்துல சொல்லும் பொழுது இளங்கோயில் என்று சொல்லுகிறார்கள். இளங்கோயில் என்றால் பாலாலயம் என்று அர்த்தம். இப்போ ஒரு பெரிய கோயில்கள்லாம் சம்பிரோஷனம் பண்ண போறா, அப்ப என்ன பண்ணுவா, ஒரு சின்னதா ஒரு சன்னிதி ஏற்பாடு பண்ணி புதுசா நிர்மாணம் பண்ணி அந்த இடத்துல அந்த எம்பெருமான்களை எழுந்தருள் பண்ணிடுவா. அதற்கப்புறம் எப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிந்து சம்பரோஷனம் நடக்கிறதோ அந்த சமயத்துல அந்த பெரிய சன்னதியிலே பெருமாளை எழுந்தருள் பண்ணி அங்க சம்பரோஷனம் பண்ணி அங்க இருப்பா. அதனால இந்த இளங்கோயில் என்பது என்னன்னா பாலாலயம். அது சிறிது காலம் இந்த பெரிய சன்னதி தயாராகும் வரை அங்கே போய் இந்த இளங்கோயில இந்த பாலாலயத்துல எம்பெருமான் எழுந்தருளியிருப்பார். இப்ப ஆழ்வாருடைய நெஞ்சத்தை தான் பெரிய கோயில் என்று காட்டுகிறார்கள். இளங்கோயில் எதுன்னா திருக்கடித்தானம் திவ்யதேசம். ஆழ்வாருக்கு ஆழ்வாருடைய நெஞ்சிலே வந்து இருப்பதுதான் எம்பெருமானுடைய குறிக்கோள். அந்த நெஞ்சமானது தயாராகும் வரை எங்கே இருப்பது, அது திருக்கடித்தானத்திலே வந்து எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்று இந்த இடத்துல காட்டுகிறார்கள். இந்த எம்பெருமானை இவ்வளவு அன்புடன் நம்ம இடத்துல இருக்கானே, தன்னுடைய நெஞ்சிலே வந்து வசிப்பதற்கு இவ்வளவு ஆசையோட இருக்கிறானே என்று ஆழ்வாருக்கும் எம்பெருமானத்தில் மிகுந்த அன்பு ஏற்படுகிறது. இந்த திருக்கடித்தானத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நான் இருந்துடுவேன், இனிமே எனக்கு பரமவதம் போகணும் என்ற ஆசை கூட எனக்கு இல்லை என்று ஆழ்வார் முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த எம்பெருமானத்தில் ஆழ்வாருக்கு ஈடுபாடு ஏற்படுகிறது. இந்த விஷயத்தை கடைசியில மருளழினி மடநெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கி என்று அந்த திருவாட்டார் எம்பெருமான் விஷயமான அந்த பாசுரத்திலே இந்த மருளை போக்கி எம்பெருமானை ஆழ்வாரே எம்பெருமான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும், பரமபதத்தை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த இடத்துல மருள் ஒளி என்ன கலக்கம் ஆழ்வாருக்கு இருக்கு என்றால் அந்த இடத்துல அர்ச்சாவதாரத்திலே ஆழ்வாருக்கு அவ்வளவு ஈடுபாடு வந்து இனிமே நான் இந்த பரமபதத்து கூட வர வேண்டாமோ, இந்த திருக்கடித்தான திவ்யதேசமே இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கலங்குவதாலே அந்த கலக்கத்தை போக்கி, இல்ல ஆழ்வீர், நாம் உண்மை பரமபதத்துக்கு தான் கூட்டிட்டு போவதா இருக்கிறோம், இங்கே நீர் இருக்க முடியாது என்று சொல்லி எம்பெருமான் அந்த இடத்துல ஆழ்வாரை அழைத்துக் கொண்டு போகிறான் என்று அந்த இடத்துல காட்டுவார்கள். அப்படி இந்த திருக்கடித்தானம் எம்பெருமானத்திலே ஆழ்வாருக்கு திவ்யதேசத்திலே இந்த எம்பெருமானத்திலையும் மிகுந்த ஈடுபாடு. அதற்கு காரணம் எம்பெருமான் ஆழ்வாருடைய நெஞ்சத்திலே வந்து இருப்பதற்காக இந்த திருக்கடித்தானத்திலே வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த விஷயம் இந்த வியாக்கியானத்தில் காட்டப்படுகிறது. பாசுரத்தை அனுபவிக்கலாம். எல்லி பகல் நடந்த இந்த விடாய் தீருகைக்கு மெல்ல வந்து தான் கலக்க வேணுமென நல்லவர்கள் மண்ணு கடித்தானத்தே மாலிருக்க மாறன் கண்டு இந்நிலையை சொன்னான் இருந்து. எல்லி பகல் நடந்த இரவு பகல்களாய் வர்த்தித்த இந்த விடாய் தீருகைக்கு இந்த வருத்தம் நீங்குகைக்காக, தொடர்ந்து ஆழ்வாருக்கு துன்பம் இருக்கிறது, அந்த துன்பத்தை போக்குவதற்காக மெல்ல வந்து தான் கலக்க வேணுமென எம்பெருமான் நிதானமாக வந்து
ஆழ்வாரை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து நல்லவர்கள் மண்ணு கடித்தானத்தே, நட்புகள் வேதியர்கள் நிலை பெற்று வாழ்கிற திருக்கடித்தானத்திலே மாலிருக்க இந்த சர்வேஸ்வரன் எழுந்தருளியிருக்க மாறன் கண்டு அந்த இருப்பை ஆழ்வார் சேவித்து இருந்து இருந்து தான் நிலை பெற்று இருந்து தன்னுடைய மனமானது நிலை பெற்றது, வருத்தம் எல்லாம் தீர்ந்து நிதானத்தை அடைந்தது. இந்நிலையை சொன்னான், இந்த சுபாவத்தை அருளி செய்தார் ஆழ்வார் என்று இந்த பாசுரத்துக்கு பதவுரை இந்த வியாக்கியானத்தை பார்க்கலாம். எள்ளி பகல் நடந்த இந்த விடாய் தீர்க்கைக்கு மெல்ல வந்து தான் கலக்க வேண்டும் என, அதாவது தொடர்ந்து இந்த துன்பமானது ஆழ்வாருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சமயத்திலே எம்பெருமான் நினைக்கிறான், நாம் ஆழ்வாரை சென்று அடைய வேண்டும், ஆழ்வாரை சென்று நேரே அடையாமல் திருக்கடித்தானத்துக்கு வந்து இங்கே இருந்து அதற்கு பிறகு ஆழ்வாருடைய நெஞ்சத்துக்குள்ளே போலாம் என்று நினைக்கிறான். இது எதே போல என்றால் லங்கையிலே யுத்தம் முடிந்து விட்டது, எம்பெருமான் நேராக இப்போ அயோத்தியாவுக்கு தான் வரணும், அங்க பரதாழ்வான் வர சபதம் பண்ணியிருக்கான், இந்த சமயத்திலே எம்பெருமான் வரவில்லை என்றால் நான் தீக்குளித்து விடுவேன் என்று. இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட எம்பெருமான் என்ன செய்தான், பரத்வாஜ ஆசிரமத்திலே சிறிது காலம் கொஞ்ச நேரம் தங்கியிருந்து விட்டு அங்கிருந்து திருவடியை முன்னே அனுப்பி தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்படி வைத்து அப்புறம் அயோத்தியாவுக்கு சென்று அடைகிறான். அதே போல இந்த இடத்துல எம்பெருமானும் திருக்கடித்தானத்திலே வந்து இருந்து அதற்கு பிறகு ஆழ்வாருடைய நெஞ்சத்திலே வந்து அடைகிறான் என்று காட்டுகிறார். நல்லவர்கள் மண்ணு கடித்தானத்தை மாலிருக்க மாறன் கண்டு, நட்புகள் வேதியர் நான்மறை நின்றது கற்பக சோலை திருக்கடித்தானம் என்று இந்த பாசத்திலே வேதியர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானம், தேசத்தமரர் திருக்கடித்தானம், தேஜசை உடைய அமரர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திருக்கடித்தானம் என்றெல்லாம் பல பாசுரங்களிலே தனக்கு அனுகூலரானவர்கள் நித்தியவாசம் செய்கிறார்கள் இந்த திருக்கடித்தானத்திலே. அங்கே ஆழ்வாரை விசீகரிக்க ஆழ்வாரை ஏற்றுக்கொள்ள எம்பெருமான் சர்வேஸ்வரன் அங்கே வந்திருக்கிறான் என்று அதை காட்ட அந்த இருப்பை ஆழ்வார் கண்டார். இந்நிலையை சொன்னான் இருந்து எப்படி ஆழ்வார் அதை கண்டாரோ அதை தான் பாசுரமாக வெளியிட்டார். நன்றாக தன்னுடைய மனதிலே தேக்கி வைத்து தினமாக அதை வெளியிட்டார். திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒரு கடுத்து உள்ளே உரையும் பிரான், உள்ளந்தோறும் தித்திப்பான் திருவமர் மாறுவன் திருக்கடித்தானத்தை மறிவுரைகின்ற மாயப்பிரான், தேசத்தமரர் வாசப்படியில் மண்ணு கோயில் கொண்டானே, நேசத்தினால் நெஞ்சம் குடிகொண்டான், கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை, கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சகம், என் நெஞ்சும் திருக்கடித்தான நகரும் தனது தனதாயப்பதியே என்று பல பாசுரங்களிலே இந்த எம்பெருமான் இந்த திருக்கடித்தானத்திலையும் என்னுடைய நெஞ்சத்திலையும் ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறான். அற்புதன் நாராயணன் அறிவாமனன் நிற்பதும் மேவி இருப்பதன் நெஞ்சகம் என்று பல பாசுரங்களை இப்படி எடுத்து காட்டுகிறார். இப்படி தன்னுடைய விடாயெல்லாம் தீரும்படிக்கு, தன்னுடைய துன்பம் எல்லாம் தீரும்படிக்கு மாயக்கூத்தனில் இந்த மாயக்கூத்தாவாமனா என்கிற பதிகத்திலே என்னென்ன துன்பம் ஆழ்வார்க்கு வந்ததோ அந்த துன்பம் எல்லாம் தீரும்படிக்கு எம்பெருமான் இங்கே வந்து பொருந்தி இருந்து ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுத்தான் என்றும் இங்கே காட்டுகிறார். அதற்கு மேலே 77வது பாசுரம் இருத்தும் வேந்தனை என்கிற பதிகம், ரொம்ப அற்புதமான பதிகம். இருந்தவன் தான் வந்து என்று மாமுனிகள் இங்கே காட்டுகிறார். இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை இப்போ பார்க்கலாம். முன்னரை முதலில் அனுபவிக்கலாம். இந்த பதிகத்திலே இவருடைய கருத்தை தான் கை கொண்டு இவருடனே கலந்தபடி பேசின ஆழ்வார் பாசுரத்தை அனுமதித்து அருளி செய்கிறார். ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு ஆழ்வாருக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றுவதற்காக இவருடனே வந்து ஆழ்வார் ஆனந்தப்படும்படிக்கு எம்பெருமான் இவரிடத்திலே கலக்கிறான். அதை அனுபவித்து ஆழ்வார் பாசுரங்களை பாடினார். இருத்தும் வேந்தனை தன் பொன்னடி கீழ் வைத்து என்று அந்த பாசுரங்களை பாடினார். அதை மாமுனிவர் சுருக்கமாக காட்டியிருக்கார். இது எப்படி என்றால் இவர் வெள்ளைக்கேட்டாலே அழியாதபடி திருக்கடித்தானத்து இருப்பை காட்டி
சம்ஸ்லேஷ ரசத்தை சாத்மித்த அனந்தரம். அதாவது திருக்கடித்தானத்திலே எம்பெருமான் இவருக்கு இவருடன் கூடியிருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுத்து அவரை சமாதானப்படுத்தி விட்டார். ஏன்னா அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய துக்கத்துக்கு ஆழ்வாரே அழிந்து விடுவாரோ என்ற அளவுக்கு அவருக்கு துக்கம் ஏற்பட்டது. அந்த துக்கத்தை எம்பெருமான் போக்கிவிட்டார். அப்படி செய்த பின்பு ஆழ்வார் எம்பெருமான் விஷயத்தில் எவ்வளவு ஆர்த்தியோட இருக்கிறார், எவ்வளவு ஆசையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார், எத்தனை மனோரதம் வைத்துக் கொண்டிருக்கிறார், இதையெல்லாம் தான் எம்பெருமான் இவரிடத்திலே செய்து காண்பிக்கிறான். ஆழ்வார் தன்னிடத்தில் எவ்வளவு ஆசையை காட்டுகிறாரோ அந்த ஆசையை எம்பெருமான் ஆழ்வாரிடத்திலே மீண்டும் செய்து இவருடன் பூர்ண சம்ஸ்லேஷம் பண்ணி இவருடன் பூர்ணமாக கூடியிருந்து அந்த சம்ஸ்லேஷத்தினாலே ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது எம்பெருமானுக்கு. அப்போ எம்பெருமானுடைய அந்த திவ்ய அவயவங்கள், அவனுடைய திருமேனி, இதெல்லாம் ஒரு புதுதா ஒளிவிடுற மாதிரி ஆகிறது. புது கணிப்பு என்று சொல்வார்கள். அப்படி புதியதாக ஒரு ஒளியை பெறுகிறது எம்பெருமான் ஆழ்வாருடன் கூடியதாலே. அந்த சம்ஸ்லேஷத்தினாலே ஆழ்வார் எம்பெருமானுக்கு ஒரு தேஜஸ் ஏற்படுகிறது. அந்த தேஜஸை பார்த்து, அந்த வடிவழகை பார்த்து ஆழ்வார் அனுபவிக்கிறார் ஆனந்தத்துடன். இந்த இருத்தும் வியந்து என்ற பதிகத்திலே அருளி செய்த பாசுரங்களை கொண்டு இருந்தவன் தான் வந்து என்று மாமுனிகள் இங்கே அருளி செய்திருக்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். இருந்தவன் தான் வந்து இங்கிவர் எண்ணம் எல்லாம் திருந்த இவர் தந்திரத்தே செய்து பொருந்த கலந்து இனியனாயிருக்க கலந்து இனியனாய் நிற்க கண்ட சதகோபர் கலந்த நெறி கட்டுரைத்தார் கண்டு. எம்பெருமான் தன்னுடத்திலே தன்னுடன் எப்படி கலந்தான் என்ற விஷயத்தை அழகாக எடுத்து ஆழ்வார் காட்டுகிறார் என்று இந்த பாசுரத்திலே சுருக்கமான அர்த்தம். இருந்தவன் தான் திருக்கடித்தானத்திலே இருந்த சர்வேஸ்வரனே இங்கு வந்து ஆழ்வாரிடத்திலே வந்து இவர் எண்ணம் எல்லாம் திருந்த இவருடைய மனோரதம் முழுதும் முற்றுப்பெற இவர் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாரோ அப்படியெல்லாம் இவருக்கு ஆசை நிறைவேறும்படி இவர்தம் திறத்தே செய்து இவரிடத்தே கிருப்பை செய்து பொருந்த கலந்து ஒரு நீராய் கலந்து இனியனாய் நிற்க கண்ட இனியனாய் நிற்கும்படியை சேவித்த சடகோபர் ஆழ்வார் கலந்த நெறி அவன் தம்மோடு வந்து கலந்த பிரகாரத்தை எம்பெருமான் தன்னிடத்திலே வந்து எப்படி கலந்தான் என்ற அந்த விஷயத்தை கண்டு தன்னுடைய திருவள்ளத்தாலே கண்டு கட்டுரைத்தார். அதை நன்றாக அருளி செய்தார் ஆழ்வார் என்பது இந்த பாசுரத்துக்கு பதவுரை. வியாக்கியானத்திலே இருந்தவன் தான் வந்து திருக்கடித்தானத்திலே இருந்த தான் இவர் இருந்த அளவும் வெல்ல வந்து ஆழ்வாருடைய மனதளவுக்கு அங்கிருந்து வந்து இவர் எண்ணம் எல்லாம் திருந்த இவர் தம் திறத்தே செய்து. ஆழ்வாருடைய எண்ணம் என்னது? தனக்கேயாக என கொள்ளும் இதே என்று ஆழ்வார் முன்பே எம்மாவீடு பதிகத்திலேயே பிரார்த்தித்திருக்கிறார். எம்பெருமானுடைய ஆசை எப்படியோ அப்படி தன்னை உபயோகம் கொள்ள வேண்டும், தன்னை கைங்கரியத்திலே உபயோகப்படுத்திக்க வேண்டும் என்று ஆழ்வார் அங்கே எது தனக்கு கிடைக்க வேண்டியது, தன்னுடைய ஆசை என்பது என்ன என்பதை அங்கே தெளிவாக எடுத்து உரைத்தார். அந்த ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தை எம்பெருமான் இங்கே ஏற்றுக்கொண்டு அதை நடத்தி காட்டினான். திருந்த இவர் தம் திறத்தே செய்து தனக்கு எம்பெருமானுக்கு ஆசித பாரதந்திரியம் ஸ்வரூபமாகையாலே நன்றாக இவருடைய விஷயத்திலே அதை செய்து காட்டுகிறான். ஆசித பாரதந்திரியம் என்றால் என்ன? அடியவர்களுக்கு தான் அவர்கள் நினைத்தபடி இருப்பது தனக்கு சொரூபம். எம்பெருமானுக்கு எது சொரூபம் என்றால் அவனுடைய அடியவர்கள் எப்படி ஆசைப்படுகிறார்களோ அப்படி அவன் இருப்பது அவனுடைய சொரூபம். அந்த விஷயத்தை இவருடைய விஷயத்திலே ஆழ்வார் விஷயத்திலே நன்றாக செய்து காட்டினான். தன்னை முற்றுட்டாக அனுபவிக்கும்படி வைத்து
ஆழ்வார் தன்னை நன்றாக அனுபவிக்கும்படிக்கு தன்னை அங்கே ஏற்படுத்தி கொண்டான். பொருந்த கலந்து, பொருந்த கலந்துனா நன்றாக கலந்து ஆழ்வாருடன், கொஞ்சம் கூட பின்வாங்காமல், அவரிடத்துல வேறுபாடு பார்க்காமல், தான் நித்தியசூரிகளுக்கும் தலைவனாக இருக்கிறேன், இவரோ சம்சாரிகளுக்கும் தாழ்ந்தவராக தன்னை எண்ணியிருப்பார். ஆழ்வார் தன்னை எப்படி நினைத்திருக்கிறார், தான் சம்சாரிகளோட தாழ்ந்தவர் என்று தன்னை நினைத்திருக்கிறார். அப்படி இவர் இவரை தாழ்வாக நினைத்தார், நாம் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறோம், அதனால் நாம் கலந்து கொள்ள முடியாது என்று விலகாமல் ஆழ்வாருடன் நன்றாக எம்பெருமான் பொருந்தி கலந்தான். சிறியனுடைய சிந்தையுள் என்றும் தூய சுடர்ச்சோதி தனதுள் தனது எண்ணுள் வைத்தான் என்றெல்லாம் ஆழ்வார் சொல்லும்படிக்கு ஒரு நீராக கலந்து இனிய நாயிருக்கு கண்ட சடகோபர். ஆழ்வார் பல பாசகங்களிலே எம்பெருமானை அனுபவித்து பாடுகிறார். திகழ் மணி குன்றம் ஒன்றே ஒத்து நின்றான், பெரிய மணிக்குன்றம் மணிமலை போல எம்பெருமான் இருந்தான், கருமாணிக்க குன்றத்து தாமரை போல் திருமார்பு கால் கண் காய் செவ்வாய் உந்தியானே என்று எம்பெருமானுடைய அவயவம் அவயவமாக ஆழ்வார் அனுபவித்தார். இப்படியெல்லாம் பெறாப்பேறு தான் பெற்றியிருந்த பெற்றேனே என்று மிகவும் இனியனாக ஆழ்வார் இருந்தார், மிகவும் ஆனந்தத்துடன் ஆழ்வார் இருந்தார். அப்படி அதை கண்ட சடகோபர், அப்படி ஆழ்வார் எம்பெருமான் தன்னிடத்தில் இருந்தபடியை நன்றாக கண்டு அனுபவித்தார். அனுபவித்ததோடு நிறுத்தாமல் கலந்த நெறி கற்றுரைத்தார் கண்டு, அவன் தன்னுடைய எப்படி வந்து கலந்தான் என்ற விஷயத்தை நன்றாக அருளி செய்தார். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஒரு வேறான விஷயம். எம்பெருமான் நம்மிடத்தை கலப்பதற்கு எது காரணம் என்றால், அவனுடைய கிருபையே உபாயம், அவனுடைய கிருபையினாலே தான் நமக்கு எம்பெருமான் கிடைக்கிறான். நம்மிடத்துல என்ன இருக்க வேண்டும், எம்பெருமான் நமக்கு கிருபை செய்ய வரும் பொழுது நாம் அதை தடுக்காமல் அனுமதி மாத்திரம் நாம் கொடுக்க வேண்டும். எம்பெருமான் நம்மிடத்துல வந்து கலக்க வந்தான் என்றால் நீ போ என்று நாம் அவனை விளக்காமல் இருக்க வேண்டும் என்று, இந்த விளக்காமை அதற்கு மேலே அனுமதி கொடுத்தல் என்று இரண்டு விஷயங்கள். நம்மிடத்துல இந்த ஆசை இருக்க வேண்டும், எம்பெருமான் நம்மை வந்து இப்படி கலந்து கலக்கிறான் நம்மிடத்துல என்று அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு விஷயம் தான் நம்மிடத்துல இருக்க வேண்டியது. அதனால இந்த முக்கியமான சம்பிரதாய அர்த்தத்தை இந்த பாசுரங்களிலே காட்டினார். கண்டுகொண்டு இருந்தான் என்று எம்பெருமான் தன்னிடத்திலே வந்து இருந்தான், நாம அவனிடத்திலே போகவில்லை, அவன் தான் நம்மிடத்திலே வந்தான். தரும் தான் அருள் தான் இனி யான் அறியேன், எம்பெருமான் நமக்கு இப்படி கிருபை செய்தானே, இந்த அருளை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று சொல்லுகிறார். வெறிதே அருள் செய்வர் என்று முக்கியமான ஒரு வார்த்தை. எம்பெருமான் தான் தானாக ஆசைப்பட்டு யாரை ஏற்றுக்கொள்கிறானோ அதை அவனே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அருள் செய்வான் என்று அந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். இப்படி பல பாசுரங்களிலே திகழும் தன் திருவருள் செய்தே, திகழும் தன் திருவருள் செய்து என்று பல பாசுரங்களிலே எம்பெருமான் தனக்கு எப்படி கிருபை செய்தான், தன்னுடைய அருளை கொண்டே நம்மை எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் என்ற முக்கியமான விஷயங்களை இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். ஆனால் இது ரொம்ப நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம். ஆழ்வார் தன்னை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான் என்றால் அது தன்னுடைய முயற்சியினாலோ, தான் செய்த கர்ம யோகத்தினாலோ, தான் செய்த ஞான யோகத்தினாலோ, பக்தி யோகத்தினாலோ இல்லை, தான் எம்பெருமானிடத்திலே அன்பு செய்ததனாலே, அதனாலே எம்பெருமான் பிரீத்தி அடைந்து நமக்கு அவன் அருள் செய்தான் என்றெல்லாம் சொல்லவில்லை. எம்பெருமான் முதல்ல அவனுடைய கிருபையை நமக்கு கொடுத்ததுனாலே தான் நமக்கு எம்பெருமானிடத்திலே மேன்மேலும் ஈடுபாடு வந்தது என்று, அவனுடைய கிருபை தான் நம்முடைய பேச்சுக்கு முக்கியமான காரணம் என்ற விஷயத்தை இந்த பதிகத்திலே எடுத்து காட்டுகிறார். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org kohil.org